இன்றைய அருடிச் செயலமுதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருடிச் செய்த பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி சொல்லுவன் சொற்பொருள் பதிகத்தின் நான்காம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு நம்ம யுடலவன் நாராயணன் நம்பியான ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு வாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொடி சொல்லுவன் சொற்பொருள் பதிகத்தின் நான்காம் பாசுரம் அண்டமும் எண் திசையன் நிறனும் அதநீரொடுவான் எரிகால் முதலாவுண்டவன் எந்தை விரானதிடம் ஒடிமாடங்கள் சூழ்ந்த கச்சி விண்டவரிண்டை குழாமுடனே விரைந்தாரிரிய செருவில் முனிந்து பண்டொருகால் வளைத்தான் பணிந்தா மதுவே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமிஸ்ரீ திருமங்கையாழ்வார் அண்டங்கள் அனைத்தும் எட்டு திசைகளும் இப்பரந்த பூமியும் சதா அலையினை வீசிக்கொண்டிருக்கின்ற கடலும் ஆகாயம் நெருப்பு காற்று இவை முதலான வைகளையும் பிரளயகாலத்தில் உண்டவனும் அடியேனின் குலத்திற்கே நாயகனுமான எம்பெருமானின் இடம் எதுவெனில் ஒளி மிகுந்ததான மாடங்களால் அழகாக விளங்குகின்ற கட்சி நகரத்தில் அமைந்ததும் போர்க்களத்தில் அதிவேகமாக விரைந்து வந்த எதிரிகளை அவர்களின் படைகளோடு தோற்றுச் சிதறி ஓடும்படியாக மிகக் கோபத்துடன் தன்னுடைய வில்லை விளைத்த பல்லவமன்னன் பணிந்து வணங்கியதுமான திருப்பரமே சுர விண்ணகரமாகும் என்று அருடி செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமாராரு தேசிகன் ஸ்ரீமதகிய சிங்கரு திருவடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கூர்பாஸ்ரீனிவாசராகவன் திருஜெவ்வுள்